Hi, I'm Vishal. Dr. Vishal. Do not lie to the doctor. Are you really not having a lot of chocolates? No, I don't have chocolates at all. Adhan theriyume. Nee perku thane kitta boyfriend ah work pandra. Kudumbathukku full ah patients oda thane. Innum rendu moonu patients irukanga nenikiren. Adutha patient eh naan dhaan. Hey, நீ எங்கடி இங்க இருக்க வேண்டியதெல்லாம் மனசுல இருக்கு, அது போதும். நெத்தி காமி, இது இருந்தா உன்னை எந்த தீய சக்தியுமே நெருங்காது. ஹலோ டாக்டர், நம்ம ஏரியா ரவுடி மட்ட செல்வா நம்ம கிளினிக் வந்திருக்கோம் டாக்டர். அது சீக்கிரம் வாங்க டாக்டர், இல்லைன்னா அவன் கொண்டுருவோம் போல இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் வாங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா டெக்ஸ்ட் பண்ணு. ஏதோ உங்களுக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாதிரியும் நாங்கள் ரோட்டில் விட்டு போகிற மாதிரியும் பேசக்கூடாது ரெடி. ஓகேவா? இப்போ என்ன, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டீங்க அதானே? விஷ பாட்டிலுக்குலாம் என்னால் பேச முடியாது. விஷம் ஊசி போட்டு கொலை பண்ணுறவங்க கிட்டலாம் நான் பேச முடியாது. ஏய், ரெண்டு பேரும் நிறுத்துங்க. ஒன்று நல்லா அண்ணன் தங்கச்சி மாதிரி கொஞ்சம் கொலாக வேண்டியது, இல்லை டாம் அண்ட் ஜெரி மாதிரி நல்லா அடிச்சுக்க வேண்டியது. கை கொடுங்க ரெண்டு பேரும். சரி விடுங்க. டைம் இல்லை, டைம் இல்லை. நீ கத்தனா இதால குத்துவேன், அதனாலதான் இதுக்கு பேரு கத்தின் வந்துச்சு. நீ கத்துவ அது சரி, நான் கேக்குறது கூட பதில் சொல்லுனா உன் டாக்டருங்கடா. எந்த பேஷண்டா இருந்தாலும் ஒரே வாரத்துல சரி பண்ணிடுவாரு. ஓ, அவ்வளவு பெரிய புடிங்க. குட் பை. ஐயோ, அண்ணா எங்க இருந்து நான் இவனை புடிச்சிட்டு வந்தேன், ரொம்ப டார்ச்சர் பண்றானா? அது ஒண்ணு இல்லடா, நம்ம கிட்ட அப்ரண்டிஸ் தான் சேர்ந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நாள தொழில் கத்து குத்துருவேன், கத்துப்பான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். என்ன காப்பாத்துங்க டாக்டர். அவன் மூஞ்சிக்கலாம் என்ன ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்க. வலிக்குது, அமைதியாடுறா. ஏய், யாருன்னு பாடுறா. ம், போயிட்டு வந்து நான் பாத்துக்கிறேன்டா. யோ, நான் பிரச்சனை உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, டோக்கன போட்டு உட்காரியா? இடியட்ஸ். ம், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன, எப்படியாச்சும் இவங்க இருந்து காப்பாத்துங்க டாக்டர். என்னது டாக்டரா? டிக் டிக். சார், பாத்தீங்களா ரெண்டு பேத்தையும் என்ன திமுற உட்காந்துருக்கானுட்டு? இவங்களுக்கு இப்படியே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிளினிக்கே காலி பண்ணிட்டு. ஒன்றும் இல்லைண்ணா, உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னேன். பாத்தீங்களா டாக்டர், ஒட்டெல்லாம் கேட்கறானுங்க, தப்பிச்சுங்க. நாளிலிருந்து வேற கிளினிக் தான்பா. என்னடா இப்படி கோர்த்துட்டு? எனக்கு ஒரு டவுட்டு, நீ டென்டிஸ்ட் தானே, எதுக்கு இந்த தெர்மாமீட்டர் வச்சிருக்க? டே, அது ஸ்டெத்தோஸ்கோப்டா, வைடா அங்க. யோ, உனக்கு என்ன பிரச்சனை? என்னது? யோவா? ஐயோ சார், சாரி சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதுவா தம்பி, அது ஒரு சேட் ஸ்டோரி தம்பி. மதுரையில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், சேது சேதுன்னு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். டா, இந்த தரதில் தான் நான் தான் தொழிலே வரமாட்டேங்குது தம்பி. சரின்ட்டு என்கிட்ட இன்டர்ன்ஷிப்காக அமைச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன். ஒரு 2-3 days குள்ள எல்லாத்தையும் கத்துப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஐயோ, நான் உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டேன் சார். அதை நான் சொல்றேன். சித்தப்பாக்கு ஒரு வாரமா எங்க பல்வெளியா, அவரால் பேசவே முடியல, என்னை திட்ட கூட முடியல. அதான் உங்ககிட்ட கூட்டு வந்தேன்.
எத்தனை நாளாக இருக்கு? அது ஒரு ரொம்ப நாளாகவே இருக்கு. இந்த ஏரியாவில் நீங்கள் தான் பல் புடுங்கின்னு சொல்கிறாங்க, எப்படி புடுங்குறீங்களா? ஆ வாங்க பார்க்கலாம் என்னன்னு. அங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு இந்த சீட் நல்லா இருக்கு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்களேன். தலை எழுத்து வர இருங்க டாக்டர், இதை போட்டுட்டு போங்க, இல்லாட்டி எங்கள் சித்தப்பா கோச்சுப்பார். என்ன பிரச்சனை தெரியும். சரி, எக்ஸ்ரே மிஷின் ஒழுங்கா இல்ல, நான் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், பக்கத்துல சென்டர் இருக்கு, அங்க போய் எடுத்துருங்க. சரியா? நாளைக்கு வாங்க பாத்துக்கலாம். எழுது எழுது. பேர் என்ன? செல்வா. சார்பா இருக்கு டாக்டர், கூட கோடு போடுவோம் வேணாம். எடுத்துட்டு வாங்க போங்க. இந்த மாதிரி போயிட்டு நாளை வருவேன், வலிக்காம ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், இல்லட்டா அவனை சொறி விடுவேன். வரட்டா? ஏய் எந்திரிச்சாடா, பாய் டாக்டர் வரட்டா. இப்படி மாட்டிக்கிட்டே கம்பவுண்டர் இங்க வாடா. சொல்லுங்க டாக்டர். இப்படி மாட்டி விட்டியடா என்ன? இப்ப என்ன பண்றது டாக்டர்? காட்டுங்க. நித்துங்க நித்துங்க, நம்ம பையன் ஒருத்தனை காணோம். சித்தப்பா. டேய் என்னடா இது? ஹாஸ்பிடல்ல புதுசா குத்தாங்க சித்தப்பா. மாவன பல்லு சரியாயிடும், உன பச்சை பச்சை திட்டுறேன். நீங்க ஆரம்பிங்க. திட்டிட்டே இருக்காரு சித்தப்பா. தரங்க. ஏண்டா ஏண்டா, நேத்தே வந்து சொன்னேன்லடா ட்ரீட்மென்ட் பண்ணும்போது வலி கூடாதுன்னு. என்னடா இது? என்ன சார் வலிக்குதுடா, மெதுவா ட்ரீட்மென்ட் பண்றா. இருக்கு, இதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த போட்டோ இருக்கு பாரு. ஏண்டி நீ வேற கம்முனுறாண்டி? என்ன தெரியும், எதுக்கு? நீ வரியோ இல்லையோ நான் ஆட போறேன். சொல்ல மட்டும்தானே குரலு, நீ காதல் என்னோ கடவுளோட அருள். உன தொட்டு தொடங்குது பகலு, பேச்சல் சாரல் அடிக்குது வெயிலு, ஓ கண்ணு பட்டா காணா போகும் புயலு. சொல்லுமே திட்டமாட்டிய என்னடா பண்ணி வச்ச? அது இந்த கேஸ் நம்மள தனியா டீல் பண்ண முடியாதுல, அதனால ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூப்பிட்டோம். அது என்னடா இருக்கு? அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாருன்னா டாக்டர் ஸ்னேஹா.
ஸ்னேஹாவா? இதையும் என்கிட்ட முன்னாடியே சொல்ல சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எப்படி சொல்றதுதான் தெரியல, அதனால சொல்லல. பண்றதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இப்போ ஒரு ஆக்டிங்க மட்டும் போட்டுரு சரியா? அப்போ இவ்வளவு நேரம் சமாளிச்சு சமாளிச்சு பயந்து பயந்து பேசினது ரவுடி மேட்ரிக் இல்லையா? ஸ்னேஹா மேட்ரிக்கா? நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசு பேபி. நாங்க நிஜமாலுமே ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அங்க வேற எதுவும் இல்ல. நீ எதுவும் நினைச்சுக்காத, இது வரைக்கும் எதுவும் நினைக்கல, நினைக்க வச்சிடாத. சரி சரி, உன்னை நம்புறேன். ஆமா, யாரா அந்த ஸ்னேஹா? எனக்கு பார்க்கும் போல இருக்கு. ஏய் பொட்டலம், எங்கேயாச்சும் குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? எப்ப பாரு ஏதாவது பொட்டலம் கட்டிட்டு இருந்து. சீ சீ சீ, சாமி குத்துமாயிரும். சுமாரி வாயில இருந்து நல்ல வார்த்தை வருதா? அதெல்லாம் வேணும். ஏய் ஹேர் ஸ்டைல் தலை கூடாது. இவர் பெரிய அழக. ஏய் நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதான். எவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ் தெரியுமா ஊருக்குள்ள? நீங்க டாக்டர், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தமா பல்ல புடுங்கணுமான்றதும் நிறுத்திக்கணும். நாங்களும் ஒண்ணு குறைஞ்சிடல, தெரியும்ல ஒரு காலத்துல காலேஜே என் பிறகு சுத்திட்டு இருந்துச்சு. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல பாக்குறியா? தெய்வமே, உன்கிட்ட பேசினால் ஜெயிக்க முடியாது. சரண்டர், விட்டு. அதையும் அழிக்கிறேன்.